மீண்டும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் மாணவன். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சபரிமலை பயணம் போக போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக 2:10 இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 7 மணி நேரம் ட்ராவல் டைமிங் வந்து 7 மணி நேரம் காட்டுது. ஓகேங்களா? 7 மணி நேரம் அப்படின்னும் போது நம்ம வந்து 2 அங்கே 7 9 மணிக்கு நைட்டு போயிடுவோம். அதுதான் கணக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே போவோமா என்னன்னு தெரியல. நம்ம பம்பையில் போயிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் நம்ம வந்து சபரிமலை ஏறுற மாதிரி, காலையில் ஏறுற மாதிரி பிளானில் தான் போகிறேன். பட் ஆனால் நேரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அங்கே மலை ஏறுறது அதெல்லாம் பிளான் பண்ணிப்போம். அதாவது எப்போவுமே கார்த்திகை மார்கழி அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் போவாங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேப்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லேயும் போகணும்னு ரொம்ப நாளே ஒரு ஆசை இருந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அது வந்து இன்னைக்கு தான் அது நிறைவேறும் காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி டேட்டுன்னா 17 19 வரைக்கும் தான் இருக்குது. மார்ச் 17, 15 to 19 வரைக்கும் நான் 19 நடை சாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிப்போம். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது தான் ஒரு சின்ன டவுட்டு. அது வெரிஃபை பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ வந்து 2-step வெரிஃபிகேஷன் மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். நாம் இங்கே எங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டம் பெரம்பத்தியூர் கரூர் மாவட்டமாக என்னென்னு தெரியல. இந்த ஆறு ஆற்றுக்கு வந்தான கரூர், இந்த பக்கம் வந்து நாமக்கல் மாவட்டம் அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறோம். இந்த ஆற்றை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கோம். இது காவேரி ஆறு. அந்த இடத்துல பாலம் போட்டுட்ருக்காங்க. இந்த இடம் வியூவுக்கு விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று நம்ம டூரிஸ்ட் வெரிஃபிகேஷன் இன்ட்ரோ விண்ட்ரோ எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஓகே. ஹாவ் ரைடர்ஸ் அங்கே போயிட்டுருக்காங்க, கூட ஜாயின் பண்ணிப்போம். மார்ச் 23 ஓப்பன் பண்ணி 19 இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி டேட் 17, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம், கடைசி பூஜை போயிடலாம். அதெல்லாம் மூடிட்டாங்க. அடுத்து 19 அடுத்து 23 ஸ்டார்ட் பண்ணி 5-4 இது பண்ணுறாங்க சபரிமலை ஃபெஸ்டிவல். இது வந்து மந்த்லி பூஜை. மீனம், நம்ம ராசி மீனம், அதுவும் மீனம்ட்டு போக வேண்டியதான். நம்ம ஆக்சுவலாக என்னென்னா, மீன ராசி இல்லை, மீன ராசின்னு நினச்சிக்கிட்டு கலப்போம் படையே. என்னென்னா, அங்கே போனோம்னா சார்ஜிங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? சார்ஜ் நம்ம ரூட்டு பார்த்துட்டு போகும்போது சார்ஜ் குறையும். அந்த மாதிரியான டைமில் சார்ஜ் குறைஞ்சி அப்படின்னா மாட்டிப்போம். அதனால் சார்ஜ் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுற வழியை மட்டும் பார்ப்போம். அதனால் இங்கே இருந்தேன்னா கரூர் திண்டுக்கல் தேனி அந்த ரூட்டில் போய் போகணும். ஓகே, டேட்டும் வெரிஃபை பண்ணியாச்சு. இது வந்து அந்த ரைடர்ஸ் போகிறாங்களா, சென்டரில் போகணுன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எப்பவுமே இருந்தே இருக்கும்ல. அதெல்லாம் இந்த ஒரு நாள் இந்த டேட்டு விட்டுட்டேன் அப்படின்னா, ரிட்டர்ன் நான் போகிற சபரிமலை போகிறதுக்கான வாய்ப்பு அடுத்த மாதம்தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, உங்களை 26-3 கிடைக்கும். 26-3 வேற எதுவும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது நடக்குமான்னு தெரியல. அந்த அப்டேட்டும் கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, லிஃப்டில் ஏறக்கூடாது, ஆனால் லிஃப்டில் ஏறித்தான் ஆகணும். கேரளாவில் கோபுரோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு இது இருக்குது. கோபுரோ ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் என்னென்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். மண் சரி கூட்டுருங்க, கொஞ்சத்தில் விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் காலி. என்ன, ஓ, மொபைல் பார்த்தது ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக சின்ன சின்ன டவுட் வரும். என்னென்னா, நம்ம கூகுள் மேப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னடா உடம்பு சரியா, நல்லா ஸ்பீடாக போயிட்டுருந்தேன். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த ரப்பர் பேண்டை கழட்டினது மட்டும் கிடச்சானா அவ்வளோ விரிவிரியாக வருது. யார் கழட்டினாங்கன்னு தெரியல. வண்டி நிறுத்தணுமே கழட்டிடுறானுங்க, கடுப்பு. ஸோ சேடு. எவ்வளோ தூரம் பறந்து வந்துருச்சுன்னு நான் அங்கே போயிட்டு அந்த இதை தாட்டி போயிட்டேன். பின்னாடிலாம் பொழப்பெல்லாம் பிறந்துருச்சு செல்லு. இப்படி. ஸோ இதெல்லாமே இப்போ பேத்துருச்சு. எல்லாம் சிம் ஸ்லாட் எல்லாம் உடஞ்சி தூளாக போயிடுச்சு. ஒர்க்கெலாம் ஆகுது, ஒர்க் ஆகுது, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் பேக்கில் ஏகப்பட்ட அடி போச்சு, கண்டுருச்சு போல். இங்கே ஒரு அடி பல்கா, எல்லாம் அடி. டிஸ்பிளே எதுவும் ஆகலை. வயலேட் என்னென்னா, டிஸ்பிளே எதுவும் ஆகலை. டெம்பர் தான், டெம்பர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே எதுவும் ஆகலை. இந்த இதெல்லாம் பெண்டாயிருச்சு, மேலே இது பெண்டாயிருச்சு, எல்லாம் உடஞ்சிருச்சு. சரி ஓகே, நார்மலாக இருக்குது. இதை கழட்டுற வண்டி நிறுத்திட்டு போகிறேன்னா இதை கழட்டிடுறானுங்க. இது வேறு நம்ம பேக்லேயே விட்டுட்டோமா,
சார்ஜ் போட்டிருந்தோம் அப்பவும் அதுலேருந்து முடிஞ்சு போயிடுச்சு பாருங்க. அப்போ நான் அது கவனிக்கல, வண்டி ஸ்பீடாக போனதுக்கு இருக்கும், இன்னொட்டையும் முழுந்தா பார்த்துப்போம். இன்னும் கரூரே போகல நம்ம ஸ்டார்ட், ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர் வரல, ஒரு பெஸ்ட் அடி. எப்படி இங்கே விழுந்திருக்கு செல்லு எப்படின்னா, நான் எங்கே போயிட்டேனோ பாருங்க, இங்கேருந்து எத்தனை மீட்டர், 100 200 மீட்டர் தாட்டி போயிட்டேன். அங்கே தான் இங்கே தான் வண்டியை நிறுத்துறேன், இங்கே தான் வண்டியை நிறுத்துறேன். ஸோ சேட், கருவிலேருந்து இந்த திண்டுக்கல் ரூட்டுக்கு பிரியணும். அதுக்கு அதெல்லாம் என்னென்னா, கேமரா அடிக்கடி ஹேங் ஆகிடுது, ஓவர் ஹீட்டானா ஹேங் ஆகிடுதா என்னன்னு தெரில, அது ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது இந்த கேமராவில். அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா தான் இதாகும். ஒன் சைட் வே, ஒன் வே வேலை, ஒர்க் வேலை நடந்துட்டுருக்கு. ம், போகலாம். பாலம் இவ்வளோ வேலையில் நடந்துட்டுருக்கா, ஹோட்டல் அசோக் பேலஸ். ம், இந்த லைனில் கரூர் மாவட்டம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு, ஏன்னா இப்போ இவர் இருக்கார் கரூருக்கு, யார் ரப்பா இருக்கார், இப்போ அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வேறு தெரியல. இடிக்கலை, சரி வண்டி ஏற்றி லாரி ஊட்டி ஏற்றலை, அது ஒரு பெரிய ப்ளஸ். இல்லைன்னா ஏற்றி இருந்தாங்க அப்படின்னா காலி, இதுவரை சும்மா கழட்ட முடியாது. சிம்ஸ் லாட் எதுவுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஒர்க்கிங் கண்டிஷன் முடியாது, வரைக்கும் வச்சுட்டு இது பண்ண முடியுமா, சிம்ஸ் லாட் எதுவுமே கழட்ட முடியாது. அந்தளவுக்கு டேமேஜ் அறியவங்களுக்கு டிஸ்பிளே எடுக்க எதுவுமே ஆகலை. அதனால் நம்ம வந்து ஏன் கார்டுன்னு தான் சொல்லுவோம். சின்னம்பா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், நட்டும் ஸ்கூலே இந்த பிடிச்சா இருக்கா, ஏரிக்கரை இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, எல்லாம் ஏரிக்கரை தான். ஹைவே சாலை நார்மல் ரோடான்னு சொல்லல, ஹைவே சாலை வேகத்தடைகள் இருக்காது. இப்போ தான் நம்ம பிரேக் போடுறப்ப வேலை செய்து. இது என்ன மாவட்டம், கரூர் மாவட்டமா? கரூர் மாவட்டத்தில் இங்கே ஆவரியார் போகுது, தஞ்சாவூர் போகிறதுக்காக இந்த ரூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், முருகனோட பரப்பையே முடிசை வீட்டு மேலே வச்சிருக்கோம். இந்த லாரி பெற்றக்க இந்த வேஸ்டேஜ், வேஸ்டேஜ் இரண்டாம் தர பொருட்கள் பாரு, ஜேசிபிலும் வேஸ்டேஜ் வச்சுருக்காங்கப்பா. இங்கே வந்து அதிகமாக இந்த வேஸ்டேஜ் போடுறதுக்கெல்லாம் திண்டுக்கல் ஃபேமஸ், இப்போ கூட்டு அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் போடுறதுக்கு திண்டுக்கல் ஃபேமஸ். இதான் இந்த கொடைக்கானல் அந்த மலைப்பகுதி, அந்த முக்கிய மலைப்பகுதி ஒரே ஒரு பாறை, அந்த பாறை மேலேயே கோயில் கட்டியிருக்கோம். ஓ வராத பாட்டி, என்ன பாட்டி வீட்டில் ஏறி அவுட்டு மாட்டேங்குது, ஹெல்மெட் மறந்துருப்பேன், சாமி கேமராவில் பிளிங்க் ஆச்சு, இல்லைன்னா ஹெல்மெட் மறந்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு போயிடும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம உள்ள போகிறதுனால நைட்டு 9 மணிக்கு போகிறதுக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு தெரில. கரெக்டாக நைட்டு 9 மணிக்கு போயிடும். எப்பவுமே ஏர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. ஒரு நார்மலாக என்னென்னா ஸ்டாண்டர்ட் அளவு என்ன கொடுத்துருக்கோம் அந்த அளவு வச்சோம் அப்படின்னா மட்டும் தான் அதோடைய மைலேஜ் கரெக்டாக கொடுக்கும், இல்லைனா வண்டி உதறும், அது ஹீட்டிங் அந்த ஒரு பிரச்சனை நடக்கும். அதனால் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் அளவு என்ன இருக்கோ வைங்க, அதாவது என்ன வண்டி 40 பிடிச்சா தாங்குது, 45 பிடிச்சா தாங்குது, தாங்கும் மைலேஜ், மைலேஜ் கொடுக்கும், இல்லைனா வண்டி உதறும், அந்த மாதிரியான பிரச்சனை ஏதாவது நடக்கும். டூவீலருக்கு, டூவீலருக்கு தமிழ்நாட்டில் டோல் பிளாஸாவில் காசு வாங்கி எங்கேயும் பார்க்கல, பெங்களூரில் வாங்குறாங்க, பெங்களூரில் கொடுத்துருங்க. நான் இதில் டோல் பிளாஸாவில் அமௌண்ட் எங்கேயும் கொடுத்ததில்லை. இதில் இதுக்கு ஆப்போசிட் ரூட்டில் போகிறோம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மொபைல் கேமில் ஆப்போசிட் ரூட்டெலாம் வண்டி போக முடியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ மெயின் பைபாஸில் போகிறதுக்குள்ள பழக்கமே இல்லாத ஒரு ரூட்டில் போகிறோம்டா. புது ஏரியாவில் இப்படிலாம் போகக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நாம் போவோம் ஒரு திருளுக்காக. கூகுள் மேப்பில் திருடர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரூட்டில் நம்மளாம் அடிச்சிருவாங்க, ஏன்னு சொல்லுங்கள் எதுவும் நிறைய வச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது திருடர்கள் இருக்கிறாங்கன்னா
இவங்ககிட்ட நிறைய இருக்குது ஏதோ அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. என்ன ஊராகும்? நிலக்கோட்டை. நிலக்கோட்டையில் நாம் இருக்கிறோம். ஊருன்னு நல்ல பெருசாக தான் இருக்க மாட்டிருக்கு. கேமரா பேட்டரி எல்லாம் ஆஃப் ஆயிருக்குது. நான் இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லை எந்த இடத்துல ஆஃப் ஆனிச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ரிட்டர்ன் எடிட்டிங் பண்ணலாம்னு வீடியோ எடுத்து வைக்கும் போது தான் தெரியும். லாங்கில் எடுத்து பார்க்கணும். பார்ப்போம். லாங் வியூ பார்க்காமலாம் அந்தாண்ட ஏறக்கூடாது. இவங்க ஏறுறாங்கன்னா அடுத்து இறங்கிடுவாங்க. நம்ம டப்புன்னு லாங் வியூ பார்க்காமலாம் ஏறணுமா? ஒரு ஆஃப் ரோடுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க தெரியுதா? ஆஃப் ரோடுக்கு அந்த பக்கம் போகும்போதுலாம் லாங் வியூ பார்க்காமலாம் ஏறவே கூடாது. இவங்க இறங்கிட்டாங்கன்னா வண்டி அந்தாண்ட வருதுன்னு அர்த்தம். ஏன் பஸ்லேயே போய் நாமளும் முட்டிடலாமா? ஆஹா, பஸ்ஸை டச் பண்ணிட்டான். ஃபஸ்ட் டைமே அந்த டிஸ்டன்ஸ் தெரியாமல் பஸ்ஸை டச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் டச் த பஸ். ஃபஸ்ட் டைம்டா. ஏய், பைக் ரைடர்ஸ்னால் அத்தனை பேர் இங்கே டீஸாக போட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்த ரைடர்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? கேமராவை ஆஃப் பண்ணோம்னா வச்சுக்க ஹேங் ஆகி போயிடுது. நம்ம வந்து குமிளி மலை மேலே ஏறிட்டுருக்கோம். எப்படிப்பட்ட ஏரியாவில் ஏறிட்டுருக்கோம்னு கொஞ்சம் பாருங்கள். அது இத்தனை இவ்வளோ நேரம் ஹேங் ஆகி போயிடுச்சு. ஃபுல் ஃபாரஸ்ட், அதனால் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தலை. வழித்துணை மாதா தண்ணிக்காக, வாட்டர் லைனுக்காக அந்த பம்ப் லைன் மேலேருந்து போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய பம்ப் லைனு, அவ்வளோ வெயிட்டு. போலீஸாக யாராவது தெரில. கார் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சாட்ருக்கு. இது நிறுத்திட்டு போயிட்டாங்க. நான் போயிட்டுருக்க அந்த ரூட்டு மலைப்பாதை மட்டும் பாருங்கள், எப்படிப்பட்ட மலைப்பாதை என்று. உங்களுக்கு ரெண்டு ரூட் காட்டுது மலை. வாஹா, என்ன இப்படி மின்னல் இப்படி வாங்குது, வெளுத்து வாங்கிக்கிறது. இந்த ரூட்டில் போவோம், இந்த ரூட்டில் போயிட்டுருந்தோம், அது எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். செம்மா பிளேஸு மலை, மரட்டும் மலை. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி மலையில் வந்து ஓட்டலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி மலையில் நான் வந்து ஓடிச்சாட்ருக்கு. இங்கெல்லாம் காட்டுத்து ஈஸியாக பரவ மாட்டேங்குதுப்பா. இவ்வளோ ஃபுல் ட்ரையு. அந்த செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசுமையாக இருக்கிறதுக்கு அப்படி காஞ்சி போச்சு. மலையும் வறட்சியாகுது. அந்தாண்ட மலையை பாருங்கள், ஃபுல்லாக வறண்டு போச்சு. பச்சை மரமே எதுவும் இல்லை. மழை பெஞ்சா மட்டும் துளுக்கிற மாதிரி மரம் தான் இருக்க மாட்டிருக்கு. அந்த இலை ஒரு இலை ரெண்டு இலை தான் இருக்குது. இப்போ தான் மார்ச் மாதம், இளையீர் காலமாக. இளையீர் காலம்னா மற்ற இல்லைதா பா, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ இதாக இருக்குன்னு இந்த கார்த்திகை அந்த மாதத்தில் வரும்பொழுது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அது வெறும் புல். இதில் தான் கொஞ்சோண்டு பற்ற வச்சிட்டாவே காட்டுத்தின்னு சொல்லுவாங்களே, அதிக அடிக்கடி காட்டுத்தி பறவைக்குது அந்த இதில்ன்னு சொல்லுவாங்களே அந்த இது. கீழே பாருங்கள் அந்த வர அந்த லைனு, வெளிச்சம் லைட்டு சூப்பராக இருக்குது. ஒரே நேர் லைனு. இங்கே வந்து மலை ஏறினதும் அந்த பெண்டு பெண்டு தான் தெரியுது. இதில் தான் காட்டுத்தி கொஞ்சம் பாரு பற்றிக்கிச்சுனாலுமே கிச்சு 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 கிச்சுன்னு மொத்த காடுமே பற்றிக்கிறது. அந்த ஒரு படத்தில் சசிகுமார் வந்து தேனிலேருந்து டூரிஸ்ட் போவாங்க, அதை காப்பாற்றுவார், அவருக்கு அவார்டு கொடுப்பாங்க. அதேமாரி உண்மையான நிலவில் அந்தமாரி நடந்திருக்கு. ஆஹா, இதெல்லாம் இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து இதை காட்டணும். நம்மளால் அது ஏதோ தண்ணி பிடிக்கிறோம். இது மேலே மலை துளி பட்டு 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 அது செதறது சூப்பராக இருக்குது. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் ஆஹா ரொம்ப வளைவு. வளைவில் முந்தாதீர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதேமாரி. குமிளி கும்பம் கம்பம். ஆஹா, காரு காரணம்னு அதுக்குள்ளே வந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டார். கார் காருக்கு ஓட்டத்திருளியாட்ருக்கு. ஓட்டத்திருளி மீன்ஸ் அப்படி இல்லை, கார்காரங்க அது இப்படியும் வரலாம் அப்படியும் வரலான்ற அந்த ஆப்ஷன்னால அவங்களுக்கு தெரியல கரெக்டாக. ஆஹா, கேமராவே போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மலையில் நான் வீடியோ எடுத்து அவனுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இதற்கு பிறகு வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இருந்தாலுமே இந்த இடத்துல எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு புஜாலுக்காக எடுத்துட்டுருக்கிறேன். ஆஹா, சபரிமலையோட ஃபஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. என்னென்னா ஃபுல் மலை போக முடியல, அதில் நைட் ஆயிடுச்சு. நைட் 8 மணி ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இங்கே எரிமலையில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். எரிமலையில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 8-9 மணிக்கு எரிமலையிலேருந்து இலை குளித்து இங்கே கோயிலில் சாமி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம திரும்ப சபரிமலை போயிட்டு சபரிமலை சாமி பார்த்து ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். நாளைக்கு ட்ரிப் என்னன்றது காலையில் எழுந்திரிச்சு அது தெரியும். இன்றைய ட்ரிப் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு.
அது என்ன அப்படின்னா வரும்போது ஃபுல்லாக மழை பிரேக். ஒரு மலையில் போகணும், ஹில்ஸ் ரைடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க, கண்டிப்பாக குமிழியிலேருந்து எரிமேல் ஏறி வந்தீங்க அப்படின்னா பைக் ரைடிங் ஹில் ட்ரிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சூப்பர் பிளேஸ்.